தமிழ் சினிமா நடிகைகள் வாழ்வில் சில சமயம் பல சோகங்கள் பல துயரங்கள் நிகழ்ந்தபடிதான் இருக்கின்றன பல நடிகைகள் அதனை தைரியமாக கடந்து செல்கிறார்கள் ஒரு சிலரால் அப்படி முடியவில்லை அப்படிப்பட்ட நடிகைகளில் பலர் தற்கொலையும் செய்திருக்கிறார்கள் சில்க் சுமிதாவை தொடங்கி சமீபத்தில் டிவி நடிகைகள் வரை இந்த பட்டியல் அடக்கம் இதில் நடிகை சிம்ரனின் தங்கையான மோனலும் தப்பவில்லை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை வடபழனி வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் நடிகை மோனல் சில முக்கியமான தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படம் இவருக்கு நிறைய ரசிகர்களை தந்தது அதன் பின்னர் அதில் நடித்த நடிகரான குணாலுடன் இவர் சில படங்களிலும் ஒன்றாகவே நடித்தார் நடிப்பு வாழ்க்கை நன்றாக போய்க்கொண்டிருந்த நிலையில் திடீரென கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடிகை மோனல் தற்கொலை செய்து கொண்டபோது திரையுலகமே அதிர்ச்சி அடைந்தது அந்த சமயத்தில்தான் மோனலின் வளர்ப்பு தாய் மீது மோனலின் இறப்புக்கான காரணங்களும் சுமத்தப்பட்டது ஆனால் நடிகை மோனலின் அக்காவான நடிகை சிம்ரன் அப்போதே அதனை மறுத்திருக்கிறார் கூடவே தங்கையான மோனல் கலா மாஸ்டரின் தம்பியான பிரசனாவை காதலித்ததாகவும் அந்த காதலை கலா மாஸ்டர் வீட்டில் ஏற்கவில்லை என்றும் சொல்லப்பட்டது இதனால் பிரசனா தன்னுடைய காதலிலிருந்து விலகிக் கொள்வதாக மோனலிடம் கூறியிருக்கிறார் பிரசனா மோனலிடம் கடுமையாக நடந்து கொண்ட இரண்டாவது நாளில்தான் மோனல் தற்கொலை செய்து கொண்டார் ஆகவே மோனல் தற்கொலையில் கலா மாஸ்டர் பின்னணி இருப்பதாக சிம்ரன் கூறியும் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் மோனல் இருந்த வீட்டில் நடிகையான மும்தாஜ் சென்று முக்கிய தடயங்களையும் அழித்து விட்டதாகவும் குற்றச்சாட்டினை வைத்திருந்தார் அடிப்படையில் மோனல் சிம்ரன் மும்தாஜ் ஆகிய நால்வருமே நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் தம்பி பிரசன்னா காதல் விவகாரத்தில் கலா மாஸ்டர் குறுக்கிட்டு மோனலை பலமுறை தொலைபேசியில் மிரட்டியும் இருக்கிறார் இது பற்றியெல்லாம் மோனல் தன்னுடைய டைரியில் குறித்து வைத்திருக்கிறார் மோனலின் தற்கொலை சமயத்தில் கலா மாஸ்டர் மும்தாஜிடம் கேட்டுக்கொண்டதன் கொண்டதன் பேரில் மோனல் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த டைரி மற்றும் சில காதல் தடயங்களை மும்தாஜ் எடுத்துக்கொண்டு சென்று விட்டதாகவும் கூறியிருந்தார் இது பற்றி அப்போதைய போலீசார் மும்தாஜிடம் விசாரணை செய்து வந்தனர் ஆனால் சில நாட்களிலேயே இந்த விசாரணை எல்லாம் எந்த காரணமோ தீர்ந்து போய்விட்டது மோனலின் இறப்புக்கு பிறகு நடிகையான மம்தாஜிற்கும் மார்க்கெட் குறைந்தது சில படங்களில் ஒரு பாடலுக்கு மட்டுமே ஆடிக்கொண்டிருந்தவர் அதன் பின்னர் காணாமலே போய்விட்டார் மீண்டும் இவருக்கு மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் நடுவர் வாய்ப்பையும் வாங்கி தந்தவர் தான் கலா மாஸ்டர் கடந்த பிக்பாஸ் சீசன் இரண்டில் மும்தாஜ் பங்கேற்ற போதும் பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிந்து மும்தாஜ் வீட்டிற்கு சென்ற பின்னரும் கலா மாஸ்டர் மும்தாஜை சந்தித்து பாராட்டியும் இருந்தார் இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது சிம்ரனின் குற்றச்சாட்டு நியாயமாகவே இருக்கலாமோ என்கிற ரீதியில் மக்களும் யோசித்து வந்தனர் மோனர் மறைவிற்கு பின்னர் சில வருடங்களிலேயே சிம்ரனும் திரையுலகில் இருந்து விலகி திருமணம் செய்து கொண்டு செட்டிலும் ஆனார் ஆனால் இப்போது அதாவது பதினேழு வருடங்களுக்கு பிறகு சிம்ரன் மீண்டும் இந்த வழக்கை கையில் எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி தங்கை மோனலின் வழக்கில் சில முக்கிய ஆதாரங்கள் தற்போது சிம்ரன் கையில் கிடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அதனை வைத்தே இப்போது மீண்டும் அந்த வழக்கை உயிர்ப்பிக்க இருக்கிறார் சிம்ரன் எந்த மும்தாஜ் உடன் விசாரணை முடிந்து போனதோ அங்கிருந்தே மீண்டும் இந்த வழக்கை ஆரம்பிக்க இருப்பதாக கூறப்படுகிறது மும்தாஜ் தடயங்களை அளித்த சாட்சிகளை வைத்தே இந்த வழக்கு மீண்டும் ஆரம்பிக்க இருக்கிறது அந்த ஆதாரங்கள் உறுதியானால் கலா மாஸ்டர் மற்றும் மும்தாஜ் கைதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் என சினிமா வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவுப்படுங்க நன்றி